இருக்கிற எல்லோருமே எழுப்பாட்டப்படுவார்கள் காலத்தில் இருந்து இன்று என்ன செய்வான் எப்படிப்பட்ட நிகழ்வு அறிக்குமே இந்த நாலு நிகழ்வும் நடந்தால் இப்பதான் நல்லா தெளிவுபடுத்த போறான் ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும் தான் முற்படுத்தியதையும் தான் முற்படுத்தாமல் உலகத்தில் விட்டு சென்றதை தொழுகவுட பருமதி வழங்கும் நோம்புட பருமதி வழங்கும் சதகாவுடைய பருமதி வழங்கும் ஹஜ்ஜுடைய பருமதி வழங்கும் உம்ராக்களுடைய பருமதி வழங்கும் குர்ஆனுடைய பருமதி வழங்கும் ஹாஃபியருடைய பருமதி வழங்கும் இலமாக்களுடைய பருமதி வழங்கும் நபிமார்களுடைய பெருமதி விளங்கும் மார்க்கத்துடைய பெருமதி வழங்குவதற்கு இந்த நாளும் நடக்கும் அது வரைக்கும் எகீன் உள்ளவங்களுக்கு இருக்கு இதுல நம்பிக்கை வச்சவங்களுக்கு பெருமதி விளங்கும் மற்றவங்க ஒருத்தருக்கும் விளங்க வானம் வெடிக்கணும் நட்சத்திரங்கள் விழணும் கடல்கள் சேரணும் அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறவங்க எழும்பணும் அப்பதான் எல்லாமே நான் ஏன் என்ன செஞ்சேன் சகோதரர்களே உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டு ஏமாந்து விட உலகம் மாறிக்கொண்டிருக்கும் இன்னைக்கு செல்வோம் நாளைக்கு ஏழ்மை வாப்பா பணக்காரர் மகன் ஏழு வாழ்ந்தார் அன்னைக்கு மகன் பிச்செடுக்க தொடங்கிட்டார் மகன் ஏல பேரன் பணக்காரன் உலக நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கு அல்லாஹ் நாளையில மனிதனை பார்த்து கேப்பான் மனிதனே குரான் இன்சான் ரெண்டு அன்றுக்கு இருக்கு யாயுவாசிக்கு இருபது ஆயத்

உங்களை யாரும் படைக்கலாங்க முஸ்லீம்களை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சான் இல்ல முஸ்லிம மட்டுமல்ல அல்லாஹ் படைத்தது இந்த உலகத்தில் உள்ள முழுதையும் படைத்தவன் யாரு அல்லா அவனே சொல்லிட்டான் முஸ்லிம மட்டுமில்ல அல்லாஹ் படைத்தது படைத்ததும் அல்லாஹ் தமிழர்களை படைத்ததும் படைத்ததுமல்லா பௌத்தர்களை படைத்ததும் அல்லாஹ் கிறிஸ்தவர்களை படை மனித சமூகத்தை படைத்ததே அல்லாஹ் தான் முதலாவது உங்களை வடிவமைத்தான் தலைய வட்டமாக்கினான் மூக்க வட்டமாக்கினான் வடிவம் அல்லா சொல்லாம வேற யாராவது புத்தகத்தை சொல்லிருக்காங்களா நீங்க யார் யார கடவுள் என்று சொல்றீங்களோ அந்த கடவுள்களுடைய புத்தகத்தில் எங்கேயாவது இப்படியான வார்த்தைகள் இருக்குதா முதலாவது இருந்தா காட்டு உங்களோட கடவுள் பொத்தமும் இருக்கு உங்களோட மதத்துக்கு பொத்தவம் இருக்கு அந்த புத்தகத்தில் உங்களோட கடவுள் சொல்றார் உங்களை படைத்து வடிவமைத்து சீராக்கி நேராக்கி தோற்றம் தந்த நானு எங்கேயாவது இருக்குதா எங்களை அல்லாதான் சொல்லி இருக்கிற அப்ப அல்லாதான் உங்களை படைத்தான் முதலாவது படைத்தான் இரண்டாவது என்ன செஞ்சான் உங்களை வடிவமைத்தான் மூன்றாவது என்ன செஞ்சான் ஃபா உங்களை நேராக்கினா ரெண்டு கையை நீட்டி நுட்டிப்பார் எவ்வளோ நேரா இருக்கு ரெண்டு கால் வச்சு பாரு எவ்வளோ நேரம் ஒரு கால் கட்டே இருந்தால் எப்படி கட்டேன்னுருவான் சொத்தியேன்னுருவான் ஃபா ட லேக்க நாலாவது ஃபிஐ சூற திம்மஷா உங்களுக்கென்று தோற்றம் தந்தேன் உங்களை மாதிரி ஒரு ஆளை உலகத்துல தேடி பாருங்க பாபா இது லேசான வேலையா தோற்றம் தாரது என்பது லேசான வேலையா உங்களோட மனைவி மாதிரி ஒரு பெண்ணை தேடுங்க பாபு உங்களோட மகனை மாதிரி ஒரு மகனை உங்களுக்கு பத்து மகன் பத்து மகன்க முகமும் வித்தியாசம் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ வித்தியாசம் தோற்றம் உலகத்தில் யாருக்கும் தரையில இந்த தந்தான்னு தெரியுமா எங்க வச்சு தந்தான் தாயுடைய கற்பில் இருட்டு சொல்றேன் நான் நினைச்ச மாதிரி உங்களோட உமோட கற்பில் வச்சு தோற்றம் தந்தேன் அப்பா ஒரு டிசைனர் டிசைனர் வரைகிறதுக்கு எவ்வளவு இடம் தேவை வெளிச்சம் தேவை எவ்வளோ விடயங்கள் டிசைனருக்கு தேவைத்தனா கம்ப்யூட்டர் தேவை அல்லா எங்களோட தோட்டம் ஏண்ட தோற்றத்தை தந்து எந்த உம்மாவோட வகுத்துக்க வச்சு உங்களோட தோற்றத்தை தந்தது எங்க அல்லாஹ் உங்களோட தாயுடைய வயிற்றுக்குள் வைத்து அதனால தான் அல்லாஹுடைய அஸ்மாவு ஹுஸ்னாவுல மிக முக்கியமானது முசவ்விர் தோற்றம் கொடுக்கக்கூடிய உலகத்தில் யாருக்குமே செய்யலை தோற்றம் கொடுக்க இயலுமா நாங்க பிறந்த காலத்திலிருந்தே சமுசாண்டாலே அது முக்கோணம் தான் பெட்டிஸ்ண்டா கட்லெட் தோற்றம் பண்ணண்டா ஒன்று தோற்றம் தெரியும் புது தோற்றம் உண்ட் குடுக்கல எங்களுக்கு இன்றைக்கு பிறந்துச்சு ஆயிரம் பிள்ளைகள் உலகத்தில் பிறக்குது ரெண்டாயிரம் பிள்ளைகள் ரெண்டாயிரம் பிள்ளைகளுடைய முகமும் ரெண்டாயிரம் விதம் யார் இந்த தோற்றத்தை கொடுக்கிறவன் அல்லாஹ் சொல்றான் நாலாவது சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தோற்றத்தை தந்தான் ഇവനെ ഒട്ടുമൊന്നെ ഏമാനീമാൾ നാളും തന്നത്ക്കാ തൊലമാട്ടിയാ இந்த நாளும் தந்ததுக்கு அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டியா மதர் டேஸ் டே 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 அந்த டேல நன்றி செலுத்துறாய் உன் வாப்பாக்கு உன்ட உமாக்கு உன்ட மனைவிக்கு உடனே காதலிக்கு யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்துறாய் இந்த நாளும் செய்த ஒருவனுக்கு நன்றியா வாழ மாட்டி அல்லா கே உனக்கு என்ன கஷ்டம் இருக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கலாம் இந்த நாளும் செஞ்சுதான் தான் இல்லையா அல்லா அல்லா அது போற சொல்றேன் நாளும் செய்தும் நீ எவ்வளோ நன்றி கெட்டவனா மாறிட்டா என்றா உன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதே அதை நீ பொய்யாக்கிட்டியே அவன் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தானே முக்கியம் உலகம் முக்கியம் இல்லையே தூ கல்வி பூன பித்தியின் ஆனா உன்னோட உண்ட அமல்களை செயல்களை பாதுகாக்க மலக்குகளை வைத்திருக்கிறேன் சங்கையான மலக்குகள் எழுத்தாளர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் அறிந்தவர்கள் மூணு இடத்துக்கு மட்டும் அவங்க வர மாட்டாங்க டாய்லெட்டுக்கு வர மாட்டாங்க ஜிணுபாலியா இருக்கும் பொழுது வர மாட்டாங்க குளிக்கும் பொழுது வர மாட்டாங்க அவ எப்படி தெரியும் அங்கே செய்யற பாவம் எல்லாம் வெளியே வந்ததோடு ஒரு நாத்தம் ஒன்றும் மேலிருந்து வரும் அதை வச்சு அறிந்து கொள்வாங்க நீங்கள் செய்த பாவம் சங்கையான வழக்குகள் டாய்லெட்டுக்கு அங்கே வரமாட்டாங்க அவங்க அவங்க குளிக்கிற நேரம் வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க நல்லடியார்கள் சொர்க்கத்திலும் பாவிகள் நரகத்திலும் இருப்பார் இதுதான் அல்லாட தீர்ப்பு நல்லடியார்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க அபரார் இவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க அல்லாவை மருத்துவங்க நரகத்துல இருப்பாங்க உலகத்தில சந்தர்ப்பம் இன்னல் இன்னல் அபரார ஃபுஜ்ஜார எப்ப நரகத்துக்கு நுழைவாங்க கியாமத்துடே நாளின் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பா நரகவாதி அதுப்ப நரகத்துக்கு போற அப்ப கபுர்ல கபூர்ல எல்லாம் நரகத்துடைய சாயல்தான் நரகம் அல்ல நரகத்தை விட்டு யாரும் மறைந்து விட முடியாது முடியாதுன்னா என்ன உள்ளுக்கு போனா முடிச்சு தான் உலகத்தில் இந்த குருவானை பேசுறதும் தப்சீரை பேசுறதும் மார்க்கத்தை பேசுறதும் எப்படியாவது இந்த உம்மத்தை நரகத்தை விட்டு வெளியாக்கும் யாராவது ஒருவர் கேட்டு திருந்திட்டார் அலகது എന്നരുമല്ല അലഹമുല്ല

ஒரு ஆத்மா இன்னொரு நப்சை ஆத்மாவை சொந்தமாக்கி கொள்ளாது அப்படின்னா நான் எந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும் இன்னைக்கு நான் எவ்வளோ பேரை பத்தி யோசிக்கண்டை என்ட மனைவி என்ன பிள்ளைகள் என்ன வாப்பா உம்மா ஆனால் ஆனா எவுமுத்தீன்ல போய் நான் என்னை பத்தி மட்டும்தான் இதை யோமுதீனுங்கிறது இதுக்கு என்ன சொல்றது யோமுதீனுடைய வரை விளக்கணம் ரெண்டு தான் ஒண்டு எவ்மல தம்ளி கு நஃப் சுள்ளி ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவின்னு செய்யாது சொந்தமாக்கி கொள்ளாது நேரம் இல்லை இன்றைக்கி நாங்கள் சொல்ற மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு மனைவி தடை பிள்ளைகள் தடை கட தடை எங்கட ஒவ்வொன்றும் தடையா அங்க போய் பார்த்துக்கொள்ளும் அதனால அசுர அபசையில் அல்ல சொல்லிட்டான் யார் யார் எங்களை கண்டு ஓடுறது கியாமத்தில் எங்கட சிறந்த சகோதரன் எங்கட அம்மா மூணாவது எங்கட வாப்பா நாலாவது எங்கடைய மனைவி ஐந்தாவது எங்கட பிள்ளைகள் ஒரு கோல் எடுக்காம விடமாட்டோம் பேசாம விடமாட்டோம் அவ்வளவு எங்களுடைய சிந்தனை இறக்கத்தை பத்தி சொல்லல நான் இறக்கம் வைக்கணும் அன்போடு இருக்கணும் ஒண்டே ஒன்று மார்க்கத்துக்கு தடை ஆயிடப்படாது என்றால் ஒரு விடயம் என்ன ரெண்டாவது பகுதி என்ன அந்த நாள்ல முடிவெடுக்கிற முழு விடயும் யார் ரகையில் இருக்கும் வேறு யாருக்கு முடிவெடுக்க யார் சொருக்கவாதி யார் நரகவாதி என்ற முடிவை யார் தருவான் அதனால சகோதரர்களே உலகத்தில் வாழும் பொழுது மக்களை திருப்திப்படுத்த போயிடாம எங்களை படைச்ச அல்லாஹ திருப்திப்படுத்துவோம் உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்த போனீங்கன்னா அல்லாஹ் கோபிச்சிருவான் அல்லாவை திருப்திப்படுத்தினீங்கன்றா மக்கள் எல்லாம் உங்களை திருப்திப்படுத்த தொடங்குவாங்க ரெண்டுல தான் செய்யலாம் மக்களை திருப்திப்படுத்தினா அல்லாஹ் கோவப்படுவான் அல்லாஹோ திருப்திப்படுத்தினான் மக்கள் என்ன செய்வான் கோவப்படுவார்கள் ஆனால் கடைசியில் உங்களை பொருந்துவார்கள் எனவே சகோதரர்களே இதை சூரத்துல் இன்ஃபிதார் மிக முக்கியமான பாடம் இந்த இன்ஃபிதார் அல்லாஹ் முதலில் நாலு விடயம் நடந்தால் தான் ஞானம் பிறக்கும் என்பதை சொல்லிட்டு அல்லாஹ் நாலு வகையான அல்லாஹுடைய நியமத்துகளை சொல்லி காற்றான் கடைசியில் அல்லாஹ் எவமுதீன் என்றால் என்ன என்பதை கூறி அல்லாஹ் சூறாவை முடிக்கின்றான் எல்லாம் வல்ல அல்லா சுப்ஹா நகுவா உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக பொருத்தத்தை தேடியவர்களாக வாழையா அல்லாஹ் نَمَرِي يبرك لكم توفيك يا اللهم عز الإسلام والمسلمين اللهم عيد الإسلام والمسلمين ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي